வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். வேதாந்த தேசிகன் அனுகிரகித்த கோபால விம்சதியில் கண்ணன் சிறு குழந்தையாய் அவன் செய்த விளையாட்டுக்கள், ஸ்ரீஜெயந்தி உற்சவத்தின் கொண்டாட்டம், பிருந்தாவன பெண்களின் ஏற்றம் அனைத்தையும் கொண்டாடி விடுகிறார். கண்ணன் கோகுல அஷ்டமி அன்னைக்கு பிறந்தார். ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்திலே அஷ்டமி திதியில் அவதரித்தார். இன்னும் சில நாட்களில் ஸ்ரீஜெயந்தி கொண்டாடப் போகிறோம். பிறந்தவருக்கு கைகால் முளைத்தது, அதாவது கண்ணன் தவழ ஆரம்பித்தார், தளர்நடை நடந்தார், ஓடத் தொடங்கினார். அது தொடங்கிய உடனேயே எங்கும் எதிலும் சேஷ்டிதம், எங்கும் விளையாட்டு, எங்கும் விருப்பம். அந்த விருப்பத்தோடே தான் மாடு மேய்க்கவும் போகிறார். மாலை பொழுதில் திரும்பி வருகிறார். அவர் வரும்போது வாசல் நின்று பார்த்தவள் உறுத்தி, கைவளையலை கழட்டி விட்டவள் உறுத்தி, அல்லது இந்த கண்ணனை பந்தை திருடி கொண்டு போனான் என்று சொல்லி தடுத்து நிறுத்தி அவன் முறுவலை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாள் உறுத்தி, அவ்வளவு அழகாக கண்ணன் திரும்ப வருகிறார். முன்னாம் 10, 4 திருமொழியிலே இப்ப நாம பார்க்க வேண்டியது 8 பாசுரம். சிந்தூர பொடி கொண்டு சென்னி அப்பி திருநாமம் இட்டங்கோ நிலையம் தன்னால் அந்தரமின்னி தன் நெறி பங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து இந்திரன் போல் வரும் ஆய பிள்ளை எதிர் நின்று அங்கினவிழவை இடவேல் என்ன தந்தி நின்று கண்டீர் நங்கை தன் துகிலோடு கரிவளை கழல்கின்றதே. இந்த பெண்ணை கண்ணன் வரும்போது வாசலில் நிற்க வேண்டாம்னு சொன்னேன், ஆனால் கேட்டாளா? இப்போது என்னாயிற்று பாருங்கள், இவருடைய வளையல் கழண்டு போயிற்று, இடுப்பில் புடவை நிற்கவில்லை, தன் நிறத்தை இழந்தாள், தன்னையே கண்ணனுக்கு இழந்து விட்டாள். பாட்டுக்கு அர்த்தம் பார்க்கலாம். சென்னி சிந்தூர பொடி கொண்டு, திருமுடியிலே சிந்தூர பொடிங்கிறது சாதிலிங்க பொடி, அந்த பொடியிட்டு அப்பி அங்கோர் இலை தன்னால் அதை நெத்தியில் தாத்தியும் நெத்திரு நெத்தியிலே ஓர் இலையாலே திருநாமம் இட்டு நீளமாக ஊர்தபுன்றம் இட்டு கீழிலிருந்து மேல் நோக்கி இட்டு தன் நெறி பங்கியை தன்னுடைய நெறிந்திருக்கிற பங்கி, பங்கி என்பது திருக்குழலை குறிக்கும், முன்பக்கம் வந்து வந்து விழுகிற குழலை குறிக்கும். நெறித்து கொண்டிருக்கிற திருக்குழலை அழகிய நேத்திரத்தால் அலங்கரித்து அழகான மயிர்பீரியாரே அலங்காரம் பண்ணி கொண்டு, அவருக்கு அலங்காரம் பண்ணிக்கிறதில் ஆசை, அதுவும் குழலை அலங்கரித்துக் கொள்வதில் ஆசை, அதுவும் இதோ மயில் தோகையால் அலங்கரித்துக் கொள்வதில் ஆசை. இந்திரன் போல் வரும் ஆயப்பிள்ளை, தேவேந்திரனை போலே வருகிற ஒரு மேனாணிப்போடே கர்வத்தோடே 1000 பேர் தேவர்கள் அத்தனை பேரும் புடைசூழ, எப்படி இந்திரபட்டணத்தில் தேவேந்திரன் வருவாரோ இந்திரன் வருவாரோ அதை போல கண்ணன் 1000 பேரோட வருகிறார். இல்லைன்னு எப்படி வச்சுக்கலாம்? இந்திரன் போய் கண்ணனுக்கு ஒரு ஒப்புமையா? அவரை சொல்லலாமா? வைகுந்தநாதனை எடுத்துக்கொள்வோம். வைகுந்தத்தில் பெருமான் நித்த சூரிகள் புடைசூழ எப்படி இருப்பாரோ கண்ணன் அதை போல் புடைசூழ வருகிறார். எதிர் அங்கு எதிரான அவ்விடத்தில் பெருமாள் புறப்பாடோட வேகமா வர்றார். நம்ம எங்க நின்னா நன்னா சேவிக்கலாம், இது தெரிஞ்ச இடத்துல அவ சொல்லிக் கொடுப்பார்கள். ஸ்ரீரங்கத்துக்கு சேவிக்க போறோம், காஞ்சிபுரத்துக்கு சேவிக்க போறோம், போனால் ஊர்க்காரர்கள்ட்ட கேட்கணும் எங்க நின்னா நன்னா சேவையாகும், உதர வாகனம் ஒய்யாளி நடக்குமாம். நம்ம எங்கேயான ஒரு இடத்துல நடந்துட்டு இருப்போம், அங்க ஒண்ணுமே தெரியாமலே போயிடும். இப்ப இந்த வீட்டு மாடியில போய் நின்னுங்கோ, இல்ல இந்த வீட்டுக்கு பக்கத்துல நின்னுங்கோ, நன்னா தரிசனம் கிடைக்கும்னு சொல்ற பாருங்க. அதே போல கண்ணன் வருகிறார். பார்த்து அவர் கண்ணில் படுற எதிர்த்த இடத்துல நிற்கணும்னு இவன் நினைச்சா. இவ பண்ண ஒரே தப்பு, அவர் கண் பார்வையில இவர் பட்டிருக்கவே கூடாது. பட்டதுனாலதான் இவளுக்கு இடுப்பில் இருக்கிற வேட்டி போச்சு, புடவை முடிந்தது, வளையல் கழண்டு போயிட்டு தன்னிலை இழந்தாள். எல்லாம் நேர நிற்கவே தானே நின்று இனவளை இழவேல், கண்ணனுக்கு நேரே நின்று கொண்டு இனவளை திரளாக நீ அணிந்து கொண்டிருக்கிற வளைகளை இழவேல், இழந்து போயிடாதே. அவன் முன்னாடி நின்னால் அவன் பார்வை பட்டாலே நீ அனைத்தையும் இழந்து விடுவாய் என்ன என்று என் பெண்ணை குறித்து நான் சொன்னேன். சொன்னத்தை அவள் எங்கே கேட்டாள்? சந்தியில் நின்று கண்டீர், அவன் வருகிற வழியில் நார் சந்தியில நின்னான். நின்று இருக்கவே கூடாது, பார்த்திருக்கவே கூடாது. நங்கை தன் நாணம் மடம் அச்சம் இது முதலானவற்றில் குறைவற்றிருந்தாள் இவள் இதுவரை. ஆனா இப்போ கண்ணனை பார்த்து அச்சம் மனம் நாடம் பயிர்ப்பு அனைத்தும் போயிற்று. துகிலோடு சரிவளை கழல்கின்றது, துகிலோடு இவள் அணிந்து கொண்டிருக்கிற ஆடையோடே சரிவளை சரிந்து போகிற வளையல். எப்ப வளைக்கு சரிவளைன்னு சொல்லுவார்கள், கடல் வளைன்னு சொல்லுவார்கள், கோல் வளைன்னு சொல்லுவார்கள். கடல் வளை, சரிவளை, கோல் வளை, அதுல இவளுடைய வளை சரிவளை.
அப்ப கையில இருந்து தானே சரிந்து போடும். சரியறத்துனால சரிவளை இல்லை, அதுக்கு பேர் சரிவளை. ஆனா கண்ணன் என்ன சொல்றார், பெண்ணே உன் கையில போட்டு இருக்கிறது என்ன வளையல், கழல் வளைன்னு சொன்னால் அப்ப அது கழல் வளை ஆயிட்டுமா, கழலுகிற வளையல் ஆகிவிடட்டுமான்னு கழட்டி விடுவாராம். சரிவளைன்னு சொன்னால் அப்ப சரிந்து போகிற வளையல் ஆகிவிடட்டுமா என்று சொல்லுவாராம். அப்படித்தான் என் கையில் இருக்கிற வளையல் சரிவளை கழல்கின்றது, கழந்தே போய்விட்டது என்று ஒரு தாய் தன் தோழியனிடத்தே தன் பெண் கண்ணன் வரும்போது எதிரே நின்றாள், அதனால் அவளுக்கு என்ன ஆயிற்று என்பதை சொல்லி ஆற்றாமை சொல்லிக் கொள்ளுகிறாள். எட்டாம் பாட்டு முற்றிற்று. அடுத்து அழகான ஒன்பதாவது பாசுரம், வலங்காதில் மேல் தோன்னி பூவணிந்து மல்லிகை வனமாலை மௌவன் மாலை திலிங்காரத்தால் குழல் தாழ விட்டு தீங்குழல்வாய் மடுத்தூதி ஊதி. அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் ஆசைப்பட்டு விலங்கி நில்லாது எதிர் நின்று கண்டீர் வெள்வளை கழன்று மெய் மெலிகின்றதே. என் பெண் முன்னே போய் நின்றாள். எந்த ஒப்பனை அழகுக்கு அவ தோத்துட்டா தெரியுமோ, ரெண்டு காதலையும் பூ அணிந்துக்கல, ரெண்டு பக்கத்திலையும் தோடு போட்டுக்கல. கண்ணன் வலது காதில் மட்டும் தோடு அணிந்து கொண்டாராம், இடது காதை ஒன்றும் போட்டுக்காத விட்டுருக்காராம். அதுதான் ரொம்ப அழகா எடுத்தான். பாட்டிலே இப்ப தெளிவா இருக்கு, ஒரு காதை மட்டும் குத்தி கொள்ளலாம், ஒரு காதில் தோடு போட்டுக் கொள்ளலாம், ஒரு காதில் பூ வைத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு அது நாகரீகமா இருக்கேன்னால் எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்ணன் பண்ணிட்டு தான். அதுதான் இந்த பெண்ணை ஈர்த்து விட்டது. வினவ வந்தவர்களுக்கு தன் மகளின் நிலையை கூறுகிறாள் தாய். ஆரோ பக்கத்து வீட்டுக்காரி வந்து கேட்கிறா, கண்ணன் வரும்போது உன் பெண்ணு முன்னாடி நின்னாலமே என்ன ஆயிற்று, என்ன ஆயிற்றா, எல்லாம் ஆயிற்று சொல்கிறேன் கேள். வலங்காதில் மேல் தோன்றி பூ, வலக்காதிலே செங்காந்தள் பூவை அணிந்து கொண்டு. வலங்காதில்னு சொல்லி இடக்காதை சொல்லாதபடியால் இடக்காது காலி, அதுல ஒண்ணுமே போட்டுக்கல. அப்படி கூட பண்ணலாமான்னால் அது ஒரு நாகரீகம். ஏன் அவ்வளவு, இப்போ நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாள் தெரிவிச்சு பாருங்க, ஒரு காதில் மட்டும் அழகான நீலமணி சாத்தி கொண்டிருப்பார், இன்னொரு காதில் இருக்காது. இது புதுசாக இருக்கே, இந்த நாளில் நாகரீகமாக இருக்கிறவர்கள் தானே ஒரு காது குத்திண்டு ஒரு காதில் போட்டுக்கிறார்கள்னால் அது என்னிலிருந்தோ கண்ணன் பண்ணினது தான். வலங்காதில் மேல் தோன்றி பூ அணிந்து செங்காந்தள் பூவை வலது காதில் அணிந்து கொண்டு வனம் மல்லிகை, காட்டு மல்லிகை இல்ல அழகிய மல்லிகை, காட்டு மல்லிகை பூ மாலையையும் மவ்வல் மாலை, மவ்வல் மாலை காட்டு மல்லியிலேயே ஒரு வகை, அதுதான் மவ்வல் மாலையும் காட்டு மல்லிகை மாலையும் அணிந்து சாத்தி கொண்டு சிலிங்காரத்தால், அப்படின்னா சிருங்காரத்தால் காதல் ரசம் தொட்ட இல்லைன்னா அழகு ரசம் தொட்ட குழல் தாழ விட்டு, தன்னுடைய திருக்குழலை தாழ விட்டு, முன்னாடி தூக்கி வாரி முடிந்திருக்கிறாள் யசோதை, பின்பக்கத்தில் தாழ விட்டு தீங்குழல் வாய்மடுத்து. தீங்குழல் எல்லாருக்கும் இனிமையாக இருக்கக்கூடிய குழல், யாருக்குன்னு சொல்லல, கண்ணன் குழல் ஊதுகிறார். யாருக்கு இனிமையாக இருக்கும், வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் ஒரு வேறுபாடு இல்லை, அனைவருக்கும் இனிமையாக இருக்கக்கூடிய குழல் வேங்குழலை வாய்மடுத்து. தும்புருவோடு நாரதனும் தந்தை வீண மறந்து, தும்புரு நாரதர் முதலானவர்கள் கண்ணன் குழல் ஊதுவதை கேட்டால் தாங்கள் வீண வாசிக்கிறதையே நிறுத்திடுவார்களாம். பேதுரு முகம் செய்து நொந்து நொந்து ஆகாசத்தில் இருக்கிற ரம்பா திலோத்தமா ஊர்வசி மேனகா அவர்கள் எல்லாரும் தங்கள் ஆடல் பாடல்களை மறந்து இனிமே நம்ம ஆடவே வேண்டாம் பாடவே வேண்டாம், கண்ணன் பிறப்பதற்கு முன்னால் ஆடுவோம் பாடுவோம், கண்ணன் பிறந்த பிற்பாடு நாம் ஆடினா பாடினா நன்றாக இல்லை, அவரே ஆடட்டும் என்று குழல் வாய்மடுத்து வேங்குழலை தன் திருப்பவளத்தில் வைத்து ஊதி ஊதி மனசு இழகும் வரைக்கும் ஊதி. அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை, இப்படிப்பட்ட அழகிய வேஷத்தோடு வருகிற ஆய்ப்பிள்ளை அழகு கண்டு, அந்த பிள்ளையனுடைய அழகை என் மகள் கண்டாள், ஆசைப்பட்டு விருப்பப்பட்டாள், விலங்கி நில்லாது, இவன் போற பாதையில நம்ம நிற்க கூடாது, நின்னால் நம் அனைத்தையும் இழந்து விடுவோம் அப்படிங்கிறது புரியல நான் சொன்னேன். ஆனால் அந்த பெண் கேட்காமல் இது கண்டவர்களை வருத்தும்னு புரியாமல் விளங்காமல் நடுவில் நின்றார். எதிர் நின்று கண்டீர், எதிரே வந்து நின்றாள் வெள்வளை கழன்று, தான் கையில போட்டுருக்கிற வளையல் பெடுத்து, சங்கு வளைகள் கழன்றன, மெய் மெலிகின்றது, சரீரமே மெலிய தொடங்கி விட்டது. என் பெண்ணின் நிலையை ஆரிடத்தில் சொல்லி ஆற்றி கொள்ளுவேன் என்று தாய் சொன்னது ஒன்பதாம் பாட்டு. இனி கடைசி பாட்டு பத்தாம் பாட்டு, விண்ணின் மீ தமரர்கள் விரும்பி தொழ இறை தாயர் பாடியின் வீதியூடே கண்ணன் காலிப்பின்னே எழுந்துருளக் கண்டு இளவாய் கன்னிமார் காமுத்த வண்ணம் வண்டமர் பொழில் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலபத்தும் பண்ணின்பம் வர பாடும் பத்தருள்ளார் பரமான வைகுந்தர் நண்ணுவரே. கடைசி பாட்டு பலன் சொல்லி முடிக்கிறார்.
விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி. விண் என்பது சொர்க்கம் முதலான லோகங்களை குறிக்கலாம், அல்லது நாகசபிருஷ்டே மகதோமகியான் வைகுந்தத்தை கூட குறிக்கலாம். அப்படி சொர்க்காதி லோகங்களில் உள்ள அமரர்கள் தேவர்கள் விரும்பி உகந்து ஆசைப்பட்டு தொழ கண்ணனை சேவித்து நிற்க மிறைத்து ஆயர் பாடியில் தேவர்களெல்லாம் வந்து கண்ணனை தொழுது நிற்கிறார்கள். அவர்களை திரும்ப கூட பார்க்கலையா கண்ணன். ஆனால் யாரை பார்த்துட்டு இருக்கார்? ஆயர் பாடியில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள். அவர்களோட மாடுமைக்க சென்றார். ஆயர் பாடியில் இடைத்தேரியில் வீதியோடே வீதியின் நடுவே காலி பின்னே பசுக்களின் பின்னே நித்தசூரிகள் வேண்டாம், தேவர்கள் வேண்டாம், மாடுகன்றுகள் பின்னே போவதுதான் வேண்டும். அப்ப எத்தனையோ மேன்மை பகவானுக்கு இருந்தாலும் அதை மறந்து எளிமையன்னோ காட்டியிருக்கிறார். காலி பின்னே கண்ணன் எழுந்துருள பசுக்களின் பின்னே கண்ணபிரான் போக கண்டு அவர் வீட்டுக்கு திரும்பி வர்றதை பார்த்து இள ஆய் கன்னிமார்கள், இள வயசில் இளையவர்களாய் நவ யௌவனைகளான கன்னிமார்கள் இடைப்பெண்கள் காமுற்ற வண்ணம் அவர்கள் கண்ணனிடத்திலே ஆசை கொண்ட வண்ணம் இதை பாடியது யார்? யசோதை சொன்னாள். ஆனா யசோதை சொன்னத்தை அந்த பெண்களெல்லாம் சொன்னத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் கூறினார். இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூரை கொண்டாடுகிறார். வண்டமர் பொழில் புதுவையர் வண்டு வண்டுகளானவை அமர் படிந்து நிற்கிற பொழில் சோழகளவுடைய புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர் புதுவையர் அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ளார்களுக்கு கோன் சுவாமியாய் தலைவனாய் இருக்கும் விட்டு சித்தன் பெரியாழ்வார் சொன்ன மாலை அவர் பாடின 10 பாசுரங்களான இந்த மாலையை இன்பம் வர பண் பாடும் பத்தர் உள்ளார். இன்பம் ரசாஸ்வாதம் உண்ணாம்படி இந்த பாட்டை பாட்ட பாட இனிமையா இருக்குமா? அல்வா சாப்பிட்டா போலே, கரட்டு பால் சாப்பிட்டா போலே, அக்காரடிசில் சாப்பிட்டா போலே, லட்டு சாப்பிட்டா போலே, அப்படி இனிமையோடு இன்பம் வர பண் பண்ணிலே ராகத்திலே பாடும் பாடுகிற பத்தர் உள்ளார். அப்படி பாடக்கூடிய பக்தர்கள் ஆறாரோ பரமான வைகுந்தம் நண்ணுவர். பரமானால் இதற்கு மேம்பட்டது இல்லாததான பரம் பரோமாஸ்மாதிதி பரமஹ வைகுந்தத்துக்கு மேல சென்று சேர வேண்டிய இடம் உள்ளதா? அப்பேற்பட்ட வைகுந்தத்தை நண்ணுவர் கிட்ட பெறுவார்கள். ஆ இந்த 10 பாட்டை ஆறு கூறினாலும் ரசமான 10 பாட்டை சொன்னாலும் வைகுந்தத்தையே கிட்ட பெறுவார்கள் என்பதோடே 3-ம் 10 4-ம் திருமொழி முத்து பெறுகிறது. இனி அடுத்த திருமொழிக்கு காத்திருப்போம். கோவர்தனோத்தரணம் ஆச்சரியமான 10 பாட்டும் ஒரே சரித்திரம்தான் கேட்போம்.